I believe I can fly. What's up everyone, welcome back to our channel. என்னடா திருப்பி வான்னு அப்படின்னு கூப்பிட்றேன் நினச்சிடாதீங்க. இது வந்து ரெண்டாவது, அதாவது நம்ம இப்போ ராவணா ஃபால்ஸ் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டு இருக்கோம். ஆனால் இது வரைக்கும் பார்க்காதவங்க இதை எங்கள் கூட என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு முன்னால் வந்துட்டு ப்ரீவியஸ்லி போட்ட வீடியோ பார்க்காதவங்க கார்ட் லிங்கில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. கீழே இருக்கும் அதோட ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் எபிசோட் வைஸ் கீழே கொடுத்துருக்க லிங்கே நாங்கள் டவுன் பிலோ நான் வந்து கீழே கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. எங்கள் சீரீஸை ஃபுல்லாக பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறோம்ன்ட்டு. டிரெக்டாக இந்த வீடியோக்கு தெரியாமையோ தெரிஞ்சோ தெரியாமல் உள்ளே வந்துருந்தீங்கன்னா அதோட ப்ரீவியஸ் என்னென்ன வீடியோன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டியோட இது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றிகள். ஓகே, இப்போ வாங்க நம்ம இப்போ வந்துட்டு ராவணா ஃபால்ஸில் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும், இப்போ ஃபாலோ பண்ணுற கைஸுக்கு சொல்கிறேன். ராவணா ஃபால்ஸ்லேருந்து அடுத்தது வந்துட்டு லிப்டன் ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். ஸோ அந்த லிப்டன் அப்படின்னு சொன்னாலே லிப்டன் டீ தான். ஸோ அது ஒரு டீ ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஃபுல்லாக வந்து மலையில் வந்துட்டு ஃபுல்லாகவே க்ரீன் லீவ்ஸ் தான் இருக்கும். அது மேலே நாங்கள் என்ன பண்ண போகிறோம்ன்றது எங்கள் கூட ட்ராவல் பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியும். உங்களை பண்டாரவளை அன்போடு அழைக்கின்றது அப்படின்ற ஒரு ஆர்ச் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அது வழியாக நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். செம்ம ப்ரீஸியாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இவ்வளோ க்ரீனைஸாக இருக்குது. அப்புறம் இந்த டூரில் பார்த்தீங்கன்னா எங்கள் கூட எக்ஸ்ட்ராவாக மூணு பேர் ஆட் ஆகினாங்க. ஸோ அது யாருன்னு பார்த்தீங்கன்னா தஸ்னிமும், தஸ்னிமன்னு சொல்லி ஒரு மச்சான் ஒரு ஆளும் நல்ல நண்பர், அவரும் இம்தியாஸ் என்றவரும், இன்னொருத்தர் பேர் எனக்கு சரியாக ஞாபகத்தில் இல்லை, மறந்துட்டு நண்பா மன்னிச்சிரு. கிட்டத்தட்ட மொத்தமாக ஒரு பத்து பேருக்கிட்ட பசங்க போயிட்டுருக்கோம். ஆனாலும் உண்மையிலேயே வந்து அந்த எவ்வளவு கூட்டம் கூட 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 அது என்ன சொல்றது, அந்த என்ஜாய்மெண்ட்ற அளவு வந்து அல்டிமேட் அப்படின்னு சொல்லணும். அப்பப்போ குட்டி குட்டி பிரேக் எடுத்து சின்ன சின்ன எப்படி சொல்கிறது, நாங்களாம் கொஞ்சம் சாப்பாடு ராமனுங்க, அப்பப்போ வயிற்றுக்கு தீனி போடணும், எங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இவன் ஒருத்தர் ஸ்டைல் பண்ணுறதுலேயே இருக்கிறான். அண்ட் அப்படியே ஒரு வழியாக வந்து லிப்டனுக்கு போகிற வழிக்கு போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரைட் சைட்லலாம் டீ லீவ்ஸ் தான் போட்டிருக்காங்கன்னு. ஆனால் இதில் வந்துட்டு என்ன இன்னொரு விஷயம்னா இந்த வழியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப குறுகலான ஒரு இடம். சப்போஸ் ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா நம்ம அதாவது அவங்களுக்கு இடவெளி விட்டு கொடுத்து வர மாதிரிலாம் இருக்கிற மாதிரிலாம் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸ்கிப்பை நம்ம பார்க்கும்போது தான் உங்களுக்கு கரெக்டான எப்படி சொல்கிறது அந்த ட்ராவல் என்டையர் ட்ராவல் உங்களை ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேர் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணி பார்ப்பீங்க, அப்படி பண்ணாதீங்க. இயற்கை வளத்தை நாசம் பண்றதுக்கிட்டே ரெண்டு ஜீவராசிகள் வந்துருது. இந்த ரோட்டை பாருங்கள், ஒரு சிலது கொஞ்சம் ஷேக்கியாக இருக்கும். பிகாஸ் என்னென்னு சொன்னால் அந்த ரோட் வந்து பள்ளமும் திட்டியுமா லைக் அந்த மாதிரி இருந்ததுனால எங்களால் கரெக்டாக வந்துட்டு அந்த வீடியோ உங்களுக்கு லைட்டாக மேபி ஒரு சிலவங்களுக்கு இரிட்டேட்டாக இருக்கும்.
ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் மக்களே, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா அந்த ரோடு அந்த மாதிரி இப்போ பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். நாங்கள் பஸ் வர்றதுக்காக ஒதுங்கி நின்று வழியெல்லாம் கொடுத்தோம். ரைட் சைடில் போகும்போது ரொம்ப நைட் டைம்லேயோ எனிஹவ் என்ன டைமில் போனாலும் ரைட் சைடில் கொஞ்சம் ஏறி போகாதீங்க. ஏன்னா அந்த பக்கம் ரொம்ப பள்ளமாக இருக்குது, எனி என்னன்னாலும் நடக்கலாம் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. அண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கக்குள்ளே உங்களுக்கு இன்னொரு சுவாரஸ்யம் இருக்குது. நான் அந்த சுவாரஸ்யம் என்னென்னு சொல்கிறேன். எப்போயுமே என்னடா சுவாரஸ்யம் இருக்குன்னு வீடியோட கடைசியில் தான் நீ சொல்லுவ அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அப்படி இல்லை. இதை கொஞ்சம் சீக்கிரமாகவே சொல்கிறேன். அண்ட் நாங்கள் போகக்குள்ளே கொஞ்சம் இருட்டிடுச்சு, ஏன்னா ராவணா ஃபால்ஸில் கொஞ்சம் டைம் எடுத்ததுனால. அது இல்லாமல் நாங்கள் லிப்டனுக்கு போகும்போது வழி மாறி போயிட்டோம். ரெண்டு இடத்துல லெஃப்ட் சைடில் ஃபோட்டோஷூட்லாம் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூப்பரான இடம் இந்த போகிற வழியெல்லாம், சான்ஸே இல்லை. நல்ல திகிலும், நல்ல எப்படி சொல்கிறது, அது என்னால் விவரிக்க முடியல அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராஆர்டினரி அப்படி தான் சொல்லணும். ஆனால் நல்ல குளிர்காற்று, நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐ மீன் எனக்கு பர்சனலி பிடிச்சிருந்துச்சு, பட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படி இந்த வண்டிக்கு இடைவெளி விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து குறுகலான பாதை அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப எப்படி சொல்கிறது, ஹேர்பின் பென்ஸ் நிறையவே இருக்காதனால போகும்போது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸானவங்க வண்டி ஓட்டினா நல்லாயிருக்கும். நம்மலாம் ஒரு சில டைம்லலாம் பார்த்தோன்னே ஐயோ இந்த ரோட்லலாம் ஓட்டணும், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத நம்ம வந்து ஓட்டினா எந்த ரோட்டில் எப்போ கட் ஆகும்னே தெரியாது, அப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான இது. அதுவும் லைட்டாக இருட்ட இருட்டவே இப்படியா இருக்குன்னா, ரொம்ப இருட்டினா என்ன இருக்குன்றதை நீங்கள் வீடியோவில் பாருங்கள். இருட்டிட்டு வருது, ஆல்மோஸ்ட் நல்லாவே இருட்டிட்டு வருது. நல்ல ஸ்மோக், அந்த எப்படி சொல்கிறது, ஃபோகியாக இருக்குது. ஃபோக் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த பேய் படங்கள், அந்த மம்மி எலும்பி வருமே அந்த மாதிரி சீனாக இருக்குது. ஃபைனல்லி லிப்டனோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி க்ளோசிங் டைம் அப்படின்னு பெரிய ஒரு கேட்டாக போட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம பசங்க கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து நம்பர் பிளேட்டை பாருங்கள், இந்த மட்டக்கிளப்பிலேருந்து வருது அப்படி இப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி மூளையை ஒரு மாதிரியாக பிரெயின் வாஷ் பண்ணி அந்த பையன் சரி போங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டான். ஆனால் இது வரைக்கும் யாருக்குமே இது மாதிரி அலோவ் பண்ணது கிடையாது. நம்ம நேரம் ஏதோ நல்லா இருந்ததுனால அலோவ் பண்ணிட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் யாருக்குமே அலோவ் பண்ணது கிடையாது அப்படின்னு கீழேயும் சொன்னான் அந்த பையன். மேலே இருந்த கேன்டீனில் இருந்தவங்க கூட அதே தான் சொன்னாங்க. ஸோ இது நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, இந்த டைமில் யாரையுமே அலோவ் பண்ணது கிடையாது. அண்ட் இந்த இடத்துல தான் ரொம்ப ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜல்லிக்கல்லை வந்து ரைட்டாக வந்து எப்படி சொல்கிறது, ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்குது, கிரிப்பே கிடையாது. நம்ம வண்டியை லைட்டாக ரேஸ் பண்ணாலும், அதாவது செகண்டில் போட்டாலுமே வந்துட்டு வண்டி கிரிப்பே இல்லாமல் இருக்குது. அண்ட் இதில் வந்துட்டு ஃபோகாக இருந்ததுனால ஒரு கட்டத்தில் வந்து அந்த சீன் இதில் ஆட் பண்ணல, ஏன்னா வந்துட்டு அது கொஞ்சம் டேஞ்சரான சீனு. ஃபோக்காக இருந்ததுனால ரைட் கட் பண்ண வேண்டியது, நேராக போக போயிட்டோம். நல்ல வழியில் அது பெரிய ஒரு கல் இருந்ததுனால முட்டிட்டோம். ஏன்னா ஸ்பீடு வந்து ஃபர்ஸ்ட் கியரில் தான் போயிட்டு இருந்தோம் வண்டியில், ஒரு சில வண்டிக்கு செகண்ட் கியரில் போனோம் ஏன்னா பிக்கப் கொடுக்காததுக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய சீன் நடந்துச்சு. அதை போடலை, ஏன்னா போட்டிருந்தா அது பின்னால் ஆத்தா அப்போ வந்து வச்சு செஞ்சுருப்பாங்க, விட்டுருக்க மாட்டாங்க யாரையுமே. ஃபைனலி வந்துட்டோம், இப்போ பார்த்தாலே தெரியும். என்னடா நடக்குதுங்க, எனக்கு ஒரு போட்டோ போறோம். அந்த டாப்ல தான் வந்துட்டு கேன்டீன்லாம் இருக்கு. சொன்னாரு நான் முன்னவே நான் சொல்லியிருந்தேன்,
அதே மாதிரி தான் அவரும் சொல்லியிருந்தாரு என்னன்னா இது வரைக்கும் என்ட்ரன்ஸில் எப்படி விட்டாங்க உங்களை பரவாயில்ல நீங்கள் தான் லக்கி அப்படி இப்படின்னு பெரிய வார்த்தைலாம் சொன்னார். ஏன்னா இந்த டைமில் யாருக்குமே இருந்து பார்க்கறதுக்கான டைம் கூட கிடையாது. ஏன்னா நேரத்தோட வந்தவங்க கூட இந்த டைம்ல நின்றது கிடையாது. நீங்கள் லக்கி அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொட்டி சம்பளம் எல்லாம் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட பசங்க உலகம் எப்படி பனி அடிக்குது பாருங்க அதுக்கப்புறம் நம்ம 90s கிட்ஸில் இந்த வாயால் புக விடுறதுல கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட்டு. எல்லாரும் வாயில் புக விட்டுட்டு இருந்தோம். அம்மா புக வர தெரியுது. ஆனால் கொஞ்சம் குடும்பம் ஃபன்னும் சேர்ந்து ஒரு வழியாக முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். இருந்தாலும் இன்னொரு வாட்டி போகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நேரத்தோட போயிட்டு கொஞ்சம் பிரைட்டாக உங்களுக்கு எடுத்து காட்டுறோம். இந்த வீடியோ இதோட முடியுது. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி. அதோட வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸை வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன நாங்கள் எங்கெங்கே ஸ்ரீலங்காவில் போயிருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். சப்போஸ் ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களே பார்த்தாலும் ரொம்ப நன்றி. ஸ்ரீலங்காவுக்கு புதுசாக போகிறவங்க பார்த்தா கூட ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹேஷ்டாக் பீப்புளர்ஸ் அண்ட் ஸ்டே டியூன் காய்ஸ். பாய். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நாளா சொல்லிக்கிருக்கேன், நீங்க பண்றதே கிடையாது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.